முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவது தொடர்பாக கேரள அரசு தொடர் நடவடிக்கை மேற்கொண்டு வந்தது. ஆனால் அதற்கு தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே இது தொடர்பான ஒரு வழக்கு தொடுத்த போது அதில் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தது என்றால் இரு மாநிலத்தினுடைய சம்மதம் இருந்தால் அன்றி வேறு இந்த விவகாரத்தில் வேறு எதையும் நாம் முன்னோக்கி எடுத்து செல்ல முடியாது என்று தெரிவித்திருந்தது. இந்நிலையில்தான் தற்போது நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தில் கேரளத்தை சேர்ந்த எம்பியான ஜான் பிரிட்டஸ் ஒரு கேள்வியை மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்திற்கு எழுப்பியிருந்தார். அதில் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவது தொடர்பாக கேரள அரசிடமிருந்து ஏதேனும் கோரிக்கை வந்ததா, மத்திய அரசு இது தொடர்பாக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது என்ற அந்த ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு தற்போது மத்திய நீர்வளத்துறை அமைச்சகமானது பதிலளித்திருக்கிறது. அதில் 2014 முல்லை பெரியாறு வழக்கின் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி மாநிலங்களையில் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் முல்லை பெரியாறில் அணையில் கீழே புதிய அணை கட்டுவது தொடர்பாக கேரள மற்றும் தமிழ்நாடு அரசினுடைய இரு மாநிலத்தினுடைய சம்மதம் தேவை என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஏற்கனவே என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் டேர்ம்ஸ் ஆஃப் இன் ரெஃபரன்ஸ் வழங்கப்பட்டு பின்பு அதில் சுற்றுச்சூழல் அனுமதி என்பது வழங்குவதற்கு முன்பாக இரு மாநிலத்தினுடைய சம்மதம் தேவை, குறிப்பாக தமிழ்நாட்டுடன் ஒரு ஒருமித்த கருத்து ஏற்பட்டால் அன்றி முல்லை பெரியாறில் அணை கட்டுவதற்காகவோ அல்லது அது தொடர்பான சுற்றுச்சூழல் அனுமதியோ கொடுக்க இயலாது என்பதை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இதனால் தற்போதைய நிலையில் மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்பது முல்லை பெரியாறில் இரு மாநிலத்தினுடைய சம்மதம் இருந்தால் மட்டுமே அணைக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த ஒரு பதிலாகத்தான் தற்போது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுடைய பதில் என்பது இருந்து கொண்டிருக்கிறது.